கதை கேளு. இந்த தலைப்பின் கீழ் உங்களுக்கு யாம் கூற இருப்பது கதை. இதை படிப்பதும் படிக்காமல் விடுவதும் உங்கள் விருப்பம். சரி, கதைக்குள் செல்வோம். கதையின் தலைப்பு வழிப்போக்கன். வழிப்போக்கன் மனிதர்களின் பிரபஞ்சமும் பூமியும் எப்படி விரிந்து காணப்படுகிறதோ அதே போன்றதொரு இணைப்பிரபஞ்சமும் அதன் பூமியும் விரிந்து காணப்பட்டது. அதில் தென்னிந்திய பகுதியில் தமிழகத்தில் தேனி மாவட்டம் பொட்டிபுரம் அம்பரப்பர் மலைப்பகுதியில் நியூட்ரினோ ஆய்வு திட்டம் என்ற பெயரில் ஓர் ஆய்வகத்தை அப்போது ஆண்டு கொண்டிருந்த மத்திய அரசு நிறுவியிருந்தது. மிகவும் இராணுவ பாதுகாப்புடன் இந்த ஆய்வகம் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த ஆய்வகம் உலகில் வேறு யாருக்கும் தெரியாமல் பல இரகசிய ஆய்வுகளை செய்து வந்தது. இதைப்பற்றி அந்த உலகில் உள்ளவர்களுக்கோ அல்லது வல்லரசு நாடுகளுக்கோ எந்த விவரமும் தெரியாது. அந்த ஆய்வகத்தில் மிகவும் கைதேர்ந்த விஞ்ஞானி லியர்கசா அந்த ஆய்வகத்தில் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு ஒன்றை கண்டுபிடித்தார். ஒளியின் வேகத்தை விட பல நூறு மடங்கு வேகமாக பயணிக்கக்கூடிய கதிர்களை லியர்கசா கண்டறிந்தார். இது எப்படி கண்டறிந்தார், எப்படி பெறப்பட்டது என்பது கதையில் சொல்வதை தவிர்க்கிறோம். இந்த கதிர்களை காஸ்மிக் ஏற்றி மூலம் இணைத்து குவியப்படுத்தி கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தினார். இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தும் போது யாரும் அந்த ஆய்வகத்தில் இல்லை, அவர் மட்டுமே அங்கிருந்தார். காரணம், அவர் அங்குதான் தங்குவது தூங்குவது என் அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டில்தான். அந்த ஆய்வகமும் இருந்தது. இந்திய அரசியலில் இராணுவ மந்திரியை கேள்விகளால் பத்திரிகையாளர்கள் துளைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் பதில் சொல்ல தெரியாமல் தடுமாறிக்கொண்டு இருந்தார். அப்படி என்ன கேள்விகள்? அத்தமிழகத்தில் தேனி இராணுவ இரகசிய ஆய்வகம் இருக்கிறதா? தகவல் கசிகிறதே, அது உண்மையா? பதில்: ஆமாம், உண்மையை ஒப்புக்கொள்ள காரணம் நிருபர்கள் பலர் அங்கு மலையேற ஆரம்பித்து விட்டார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பொட்டிபுரத்திலும் அப்போ சமீபத்தில் அங்கு பெரியளவில் வெடிசத்தம் கேட்டது. கதிரியக்க தனிமங்களின் கழிவுகளை அங்கு ஒரு குகையில் அடைப்பது, இது போன்ற தகவல்களாக வந்ததே. அதெல்லாம் உண்மையா, வதந்திகள் இல்லையா? பதில்: உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் யார் கொடுத்தது? உளறுகிறார். தகுந்த ஆதாரம் இல்லாமல் இதையெல்லாம் பத்திரிகையாளர்கள் பேசக்கூடாது. இந்திய மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஆமாவா இல்லையா? பதிலை கூறுங்கள். பதில்: பதில் கூற முடியாமல் திணறுகிறார் பத்திரிகையாளர். எங்கள் நிருபர்கள் அங்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள், உண்மையை கூறுங்கள். இந்தியா மறைமுகமாக அங்கு அணு ஆயுதங்கள் தயாரிப்பதாக தகவல்கள் வருகிறதே, அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? பதில்: இப்படியெல்லாம் வதந்தி தகவலை கொடுத்து கேள்வி கேட்க யார் சொல்கிறார்கள்? பத்திரிகையாளர்: அமெரிக்க என்ஜிஓ நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் இதெல்லாம் வருகிறது சார். இந்தியா மறைமாகமாக அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்று அந்த ஆய்வறிக்கை குற்றம் சாட்டுகிறது. இதை கேட்டதும் கோபமாக இராணுவ மந்திரி முகம் மாறுவதை ஹோலோகிராம் திரையில் பிரதமர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரதமரின் அறை கதவு அப்போது திறக்கிறது. உள்ளே வருவது இராணுவ மந்திரிதான். கோபத்தோடு, பிரதமர் கேலியாக இதற்குத்தான் நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பதே இல்லையென கூறி நகைக்க, இராணுவ மந்திரி தலையில் கை வைத்து ஒரே தலைவலி என பத்திரிகையாளர் சந்திப்பை உணர்த்தும் விதமாக காட்டுகிறார். பிரதமர்: உன்னை யாரு பத்திரிகையாளரை சந்திக்க சொன்னது? இராம சார் அது வந்து. பிரதமர்: சும்மாவே தமிழ்நாட்டுக்காரனுக்கு குதிப்பானுக. இப்ப இரகசியமாக வச்சிருக்கம்னு தெரிஞ்ச அவனுகளை கொல்லத்தான் திட்டம் போட்டோம்னு இந்நேரம் எல்லா சோசியல் மீடியால VR வந்து எக்ஸ்பிளனேஷன் தருவானுங்க. அங்க வைக்க நாம் பட்டப்பாடெல்லாத்தையும் ஒரு பேட்டில குழிய தோண்டி புதைச்சுட்ட இல்ல, சும்மாவ காடு எரிஞ்சது, அதுல எத்தனை பேர் செத்தானுங்க, டக்கின்லாம் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சோம். அப்புறம் காட்டை கையகப்படுத்த சட்டத்தை ஒன்னு போட்டோம், அதை வச்சு பழங்குடிகளை விரட்டி அடிப்போம். இப்ப ஒவ்வொன்னா கனெக்டிங் தாட்ஸ் கிளம்பி வீடியோ போடுவானுங்க, ரைட் அப் எழுதுவானுங்க, ஏர் ஸ்கிரீன்ல டெலிகாஸ்ட் பண்ணாவானுங்க. இதெல்லாம் தேவையாய எனக்கு. இராம சார் சாரி சார். பிரதமர்: ஆனா இவ்வளவு பிரச்சனையிலும் ஒரு சந்தோஷமான செய்தியில் ஏர்கசா ஏதோ பெருசா கண்டுபிடிச்சட்டானாம். இராம என்னங்கய்யா சொல்றீங்க, இது எப்போ? பிரதமர்: கிழிஞ்சு போ, நல்ல வேலை இல்லைனா இதையும் உளறி இருப்ப பேட்டில. அமெரிக்க உளவுத்துறைக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த நாட்டு இராணுவ மந்திரிக்கு இன்னும் தெரியலையோ? யாரையா நீ வீட்ட உட்கார்ந்து தும்புறியா? இராம பதில் சொல்ல முடியாமல் முடிக்கிறார். பிரதமர்: வாய்ஸ் கண்ட்ரோல் மூலம் கனெக்ட் தி கால் தி லியர்கசா. பிரதமர்: ஹலோ இயர்கசா, எப்படி இருக்கீங்க? லியர்கசா சார் சார், நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டது வீண் போகலை சார். பிரதமர்: பொறுமை லியர்கசா, உங்க எக்ஸைட்மெண்ட் ரீசன் எனக்கு தெரியுது. நீங்க வெளிக்காட்டீங்க, நான் காட்ட முடியாத இடத்துல இருக்கேன். சரி, நம்ம அடுத்த கட்ட மூவ் நகர்வு என்ன? லியர்கசா, நம்ம திட்டப்படி என்னோட ஒரு டீம் இராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த குகையை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு கிடைத்த தகவலை வச்சு அந்த குகையை ஆல்மோஸ்ட் பிரேம் பண்ணியாச்சு வித்தின் அவி கதையும் கண்டுபிடிச்சிருவோம் சார். பிரதமர்: உண்மையாவே அப்படி ஒரு குகை இருக்கா?
உன்னை இந்த அளவுக்கு நம்பிதான் இந்த விஷயத்தில் நானே நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கேன். லியர்கசா நிச்சயமா இருக்கு சார். இங்க இருந்து இலங்கை திருகோணமலைக்கு அந்த குகைத்தான் இரகசிய வழி. எனக்கு கிடைச்ச தகவல் தீர்க்கமானது சார். பிரதமர் தெரியும் லியர்கசா, நீ சும்மா எதிலையும் உள்ள நுழைய மாட்டேன்னு. சரி, சில புரோட்டோகால்ஸ் இருக்கு, அதை கார்ஜ் காவலாளிங்க பாலோ பண்ண சொல்லுவாங்க பிளீஸ். எனக்காக அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்க லியர்கசா. சாரி சார், நான் இந்த விதிமுறைக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிதான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தேன். பிரதமர் இந்த ஒரு தடவை மட்டும் விஷயம் ரொம்ப பெருசு, மனுஷங்க கற்பனையில கூட நினைக்க முடியாத விஷயமாச்சு அதான். லியர்கசா சரி ஓகே சார், நான் ஒத்துழைப்பு தரேன். பிரதமர் தேங்க்யூ சோ மச், நான் நேர்ல கிளம்பி வரேன். அதுவரைக்கும் அந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுங்க. கவச உடை அணிந்த காவலாளிகள் லியர்கசா அடையாளத்தை முற்றிலுமாக உலக பதிவேட்டில் இருந்து அழித்தார்கள். அதோடு பாதுகாப்பு ஆயுதங்கள் மற்றும் தற்காப்பு கேடயங்களை லியர்கசாவிடம் இருந்து பிடுங்கினார்கள். இதெல்லாம் ஓர் லியர்கசாவிற்கு சந்தேகத்தை எழுப்பியது. இருந்தபோதும் அவன் எதையும் எதிர்கொள்ள எந்த உயரத்திற்கும் செல்ல தைரியம் படைத்தவன் என்பதால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் இருந்தான். அப்போது அந்த ஆய்வகத்தில் ஏ குரல், லியர்கசா சில பாதுகாப்பு காரணங்களினால் உங்களுடைய அனைத்து வெளி உலக இணைப்புகளும் துண்டிக்கப்படுகின்றன என்று கூறியதும் லியர்கசா குழப்பத்தின் உச்சத்தில் இருந்தான். எதுவோ சரியில்லை என அவனது மூளை எச்சரிக்கை செய்து வண்ணமே இருந்தது. அப்போது திடீரென்று அந்த காஸ்மிக் இயற்றியில் அபாய ஒளி எழுப்ப ஆரம்பித்தது. மற்ற எதைப்பற்றியும் சிந்திக்காமல் லியர்கசா உடனே களத்தில் குதித்தான். அந்த இயற்றி ஒரு சிறிய மைக்ரோ ஓவன் அளவில் இருந்தது. அதற்குள் இருக்கும் பவர் டிரான்ஸ்பண்டரில் ஏதோ ப்ராப்ளம். அதை சரி செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தான். அது சரி ஆகிவிட்டதா என்பதை சோதனை செய்ய அதை மீண்டும் பயன்படுத்த வேண்டும். ஆதலால் அந்த இயற்றியை மீண்டும் இயக்க முற்பட்டான். காவலாளிகள் தடுத்தனர். லியர்கசா ஒரு நொடி கோபத்தின் உச்சத்தில் சென்றதை அவனது கண்கள் தெரிவித்த அடுத்த நொடி காவலாளிகள் விலகினர். இந்த இயற்றியின் செயல்பாடு இயற்றிக்குள் வைக்கப்படும் பொருளின் முப்பரிமாண பிம்பத்தை எடுத்து அதனை முதலில் பவர் ரிசீவரிடம் அனுப்பும். பின் அந்த பொருளை நுண் அணுவாக சிதைத்து அதனை பவர் குவாண்டம் கதிர் மூலமாக அனுப்பும். முன்னரே சென்ற முப்பரிமாண பிம்பத்திற்கு ஏற்ப பவர் ரிசீவர் நுண்டுகளை சேர்த்து மீண்டும் அதே பொருளை உருவாகும். அத்தனை நிகழ்வுகளும் ஒரு மில்லி வினாடிக்கு குறைந்த நேரத்தில் நடந்தேறும். இதற்கு பெயர்தான் டெலிபோர்டேஷன். சரி செய்த இயற்றியை மீண்டும் உபயோகித்து டெலிபோர்ட் செய்ய முற்பட்டான். அதற்கு அவன் பயன்படுத்தியது தாமரை பூவை. காரணம் அங்கு ஒரு தாமரை பூ தடாகத்தில் அழகுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதை வைத்து சோதனையை நிகழ்த்தினான். இங்கு டெலிபோர்ட் ஆகும் பொருள் அந்த ஆய்வகத்தில் பேஸ்மெண்டில் இருக்கும் ஆலுபா பிளாக்கில் உள்ள ரிசீவரில் வந்துவிடும். இதற்காக லியர்கசா ஏ இடம் ஆணையை பிறப்பித்தான். உடனே ஆல்பா பிளாக் விஷுவலை காட்டு என்று. அதற்கு ஏ மறுத்துவிட லியர்கசா உன்னை உருவாக்கிய நான் சொல்கிறேன், ஷோ தி விஷுவல், திஸ் இஸ் மை ஆர்டர் என் கோபக்குரலை காட்ட ஏ தீர்க்கமாக மறுத்துவிடுகிறது. ஆனால் இம்முறை கூடுதலாக ஓர் பதிலை தருகிறது. உங்களால் மேனுவல் அக்சஸ் செய்ய இயலும் என்ற தகவலை தந்தவுடன் அடுத்த லியர்கசா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க அவனை பின்தொடர்ந்து காவலாளிகள் ஓட பேஸ்மெண்ட் நோக்கி படுவேகமாக ஓடுகிறான். ஆல்பா பிளாக்கில் காவலாளிக்கு அனுமதி கிடையாது என்பதால் அவர்கள் குறிப்பிட்ட தூரத்தில் நிற்க லியர்கசா மேனுவல் கீயை பிரயோகிக்க கதவுகள் திறக்க லியர்கசாவிற்கு பெருத்த ஏமாற்றம் காத்திருந்தது. ரிசீவர் இடத்தில் தாமரை எரிந்து சாம்பலாகியிருந்தது. பிரதமர் ஓகே சொல்ல அடுத்த நொடி லியர்கசா ஓபன் தி டார்க் ரூம் என்று கத்த அந்த பேரிருள் நிறைந்த இருள் மட்டுமே கூடிக்கொண்ட அந்த அறை திறக்கப்படுகிறது. உள்ளே நுழைந்த லியர்கசா அடுத்த ஒரு நிமிடத்தில் திரும்பி வந்தான். இயற்றியை பார்த்து சிரித்தான். கனெக்ட் தி கால் டூபியம் என் கூரக்கால் பிரதமருக்கு கனெக்ட் ஆனது. பிரதமர் என்ன ஆச்சரியம், இவ்வளோ சீக்கிரமா வந்துட்ட என்று கேட்க லியர்கசா, பிஎம் நமக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செய்ய இந்த இடத்துல முடியாது, அதுக்கு வேற ஒரு பிளேஸ் தேவை என்றான். பிரதமர் எங்கன்னு சொல்லு, உடனே ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்ல லியர்கசா விண்வெளி என்றான். பிரதமர் முகத்தில் அதிர்ச்சி. லியர்கசா, விண்வெளியில் இருக்கிற நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல உடனே எனக்கு இந்த லேப்பிற்கான செட்டப் வேண்டும். அதோடு நீங்க இராணுவ மந்திரி, நான் மூணு பேரும் இந்த செயலை அங்க போய் செய்ய போறோம். உங்களுக்கே தெரியும் இது ஹைலி கான்பிடென்சியல் ஒன், சவு நாம் அங்க போயே ஆகணும். அதோட என் ரிசர்ச் எக்ஸிக்யூட்டும் அங்கதான் ஆகும். காரணத்தை நாம விண்வெளிக்கு டிராவல் பண்ண நேரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணறேன் என்று சொல்லி காலை கட் செய்ய பிரதமர் உடனே குலசேகரப்பட்டிருந்ததை தயார் பண்ணுங்க என்று இராணுவ மந்திரியிடம் கட்டளையிட இராமம் விர்ச்சுவல் காலில் லான்ச்சுக்கு ரெடி பண்ணுங்கன்னு குலசேகரப்பட்டின இராக்கெட் ஏவுதளத்திற்கு ஆணையிட குலசேகரப்பட்டினத்தில் லான்ச்சிற்கான வேலைகள் வேகமாக நடக்கிறது. அதோடு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆய்வகத்தையும் கட்டி முடிக்கிறார்கள். இது அத்துணையும் லியர்கசா சொன்ன அடுத்த 6 மணி நேரத்தில் அரங்கேறி முடிய தேனியில் இருந்து மதுரை சென்று அங்கிருந்து இராணுவ விமானம் மூலம் குலசேகரப்பட்டினம் அடைகிறான்.
பிரதமரும் இரா மந்திரியும் இரகசியமாக குலசேகரப்பட்டினத்தை ஏற்கனவே வந்தடைந்து இருந்தார்கள். லியர்கசா விண்வெளி கவச உடையோடு லான்ஸ்பேட் நோக்கி சென்று இராக்கெட்டிற்குள் சென்று விட்டான். அதைத் தொடர்ந்து பிரதமரும் இரா மந்திரியும் உள்ளே நுழைய வாயில் மூடப்பட்டது. இராக்கெட்டில் இருக்கும் ஏ மாஸ்டர் லாண்டர் பண்ணலாமா என்று கேட்க லாந்தினவென்று சொல்ல இராக்கெட்டானது விண்வெளி நோக்கி பாய்ந்தது. அப்போது பிரதமர், லியர்கசா இப்ப எதுக்குடா விண்வெளிக்கெல்லாம் போறோம், வெடிச்சு கிடிச்சிடுமே விண்வெளிக்கு கூட்டிட்டு போறியா? இரா மா சார், அணுகுண்டே வெடித்தாலும் நாம் கீழே செட் பண்ணிருந்த லேப் கண்டெய்னர் விட்டு வெளியே வராது சார். அந்த அளவிற்கு அந்த லேப் டிசைன் அந்த விண்வெளியில இருந்து வந்த வெண்கள் தனிமத்தையும் பாதரசத்தையும் வைச்சு செஞ்சது சார். சௌ நோசான்ஸ், எனக்கென்னமோ இவன் கண்டுபிச்சது அதையும் தாண்டி வெடிச்சு வெளியே வரும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, பிரதமர் கோபமாக எப்படி கூண்டோடு யமலோகம் போனுமான்னு கேட்க, லியர்கசா அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை, கீழே ஆய்வு செஞ்சப்ப உண்டான தவறை தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. கைய வச்சு விர்ச்சுவல் போர்ட்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சான். இங்க டெல்டா மாறில் இந்த டைம் சேஸ் கண்டினியும் டைம் சேஸ் கண்டினியும் எதுக்கு எல்லாம் பொருந்தும். இரா மா ஸ்வேஸ்ல இருக்கிற எல்லா பொருளுக்கும், லியர்கசா சிரித்தபடி, அதான் இல்ல, சேஸ் கூடவே நகரும் பொருளுக்கு மட்டும்தான் இராம. அதனால் என்னையா லியர்கசா, நாம் இந்த சோதனை செய்தது எங்க இராம கீழே பிரதமர் போயா முண்டோம் பூமியில பண்ணோம். லியர்கசா லியர்கசா எக்ஸாக்ட்லி இப்ப சொல்லுங்க, பூமி ஸ்பேஸ் கூட நகர்தா பிரதமர்? இராம ஓ புரிந்தது புரிந்தது என்றார்கள். அதற்குள் இராக்கெட் ஸ்பேஸ் ஸ்டேஷனை அடைய ஆய்வத்ததில் வேகமாக நுழைந்த லியர்கசா சோதனையை செய்ய ஆரம்பித்தான். முதல் டெலிபோர்டேஷனிற்கு இப்போது அவனது கையில் கட்டியிருந்த பல வருடங்களுக்கு முந்தைய கைக்கடிகாரத்தை பயன்படுத்தினான். முதல் டெலிபோர்டேஷன் சக்ஸாகி முடிந்ததைக் கண்டு பிரதமரும் இராம குதூகலித்தனர். இராம குறுக்கிட்டு, என்பா இப்படி விண்வெளிக்குள்ள மட்டும் டெலிபோர்ட் பண்ணவா இவ்வளவும் செலவு செஞ்சும், நாலாவது உலகப் போர் ஏதும் வந்துச்சுன்னா சீக்கிரமா ஆயுதங்களை அனுப்பி வைக்க, படையை அனுப்பி விமானங்களை அனுப்ப, இதுக்காக பூமியில செயல்படுற மாதிரி கண்டுபிடிக்க சொன்ன, இது என்னையா எதுவுமே இல்லாத இடத்துல எவனை சுட, இதெல்லாம் அனுப்புறது மாத்தி நம்மளதான் சுட்டுக்கணும் போல் என்று கேட்க, பிரதமர் பொறியா உனக்கு என்ன அவ்வளவு அவசரம், நமக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பைத்தியங்களை உலகப் போர்னு சொல்லி கொலட்டல் டேமேஜ் அது இதுன்னு சொல்லி அவனுங்களை போட்டு தள்ளுறதுக்கு இவ்வளவு அவசரமா? இப்படித்தானே ஏற்கனவே மூன்றாம் உலகப் போர்ல கொண்டும் அது இப்ப பாதுதான் மக்கள் தொகையில இருக்குது, அவசரப்படாத இப்பத்தானே இதை கண்டுபிடிச்சு இருக்காரு, அதையும் எப்படின்னு ஏதாவது ஐடியா வச்சு இருப்பாரு பொறு. லியர்கசா சிரித்தபடி, கண்டிப்பா, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னும் 40 நாள் அவகாசம் கொடுங்க. இராம அதென்ன யா 40 நாள் விரதம் எதும் இருக்க போறியா? லியர்கசா இல்லை, டைம் டிராவல் பண்ணி காட்டுறேன் பிரதமர். இராம என்ன? பிரதமரும் இரா மந்திரியும் பூமிக்கு திரும்பினார்கள். லியர்கசா மட்டும் விதக்கும் விண்வெளி ஆய்வு நிலையத்திலேயே தனது ஆய்வுகளை தொடர வேண்டியுள்ளது என்று கூறி அவர்களை அனுப்பிவிட்டான். தனக்கு யாதொரு உதவியாளர்களும் வேண்டாம் என்றும் கூறியிருந்தமையால் தற்போது மிதக்கும் விண்வெளி ஆய்வு மையம் லியர்கசாவை தவிர்த்து வேறு மனிதர்கள் இன்றி காலியாக இருந்தது. ஏ டோட் ஐ கண்ட்ரோலையும் டி ஆக்டிவேட் செய்துவிட்டு அனைத்தையும் தனது மேனுவல் கண்ட்ரோலில் அனைத்தையும் வைத்திருந்தான். சந்திரனில் இருந்து 1 மணி நேர ஒளி தூரத்தில் இந்திய விண்வெளி கப்பல் மிதந்து கொண்டிருந்தது. யாருமற்ற அந்த தனிமையில் பூமியை பார்த்த வண்ணம் லியர்கசா நின்றிருந்தான். அவனுக்கு ஏதோ தெரிந்திருந்தது. அதை பற்றிய நீண்ட சிந்தனையுடன் பூமியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அதே சமயம் பூமியில் இராமேஸ்வரத்தில் இராணுவ படைகளுடன் குகையை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் அயராது அந்த தேடுதல் வேட்டையில் இருந்தனர். சாட்டிலைட் மேப்பின் உதவியுடனும் நிலவியல் ஆய்வாளர்களும் கலந்து தேடிக்கொண்டிருந்தனர். அப்போது சில மீனவ பெரியோர்களின் செவி வழிக்கதை ஒன்றை அந்த ஆய்வாளர்கள் அறிந்திருந்தனர். அந்திமை சாமம் அடையும் வரை காத்திருந்து கரையில் இருந்து வானை பார்த்தால் நீல ஒளியில் நட்சத்திரம் தெரியுமாம், அது இன்னொரு உலகத்துக்கான பாதை இருக்கும் இடத்தை காட்டும் என்பதாக ஒரு செவி வழிக்கதையில் இந்த தகவல் வருவதை அறிந்து கொண்டவர்கள் இரவு பொழுதுக்காக கடற்கரையில் காத்திருந்தார்கள். சரியாக அந்த நட்சத்திரம் தெரிய அதன் நிலவியல் அமைப்பை குறித்துக் கொண்டார்கள். பகலில் தேடுதல் வேட்டையை துவங்குவதாக இருந்தது. இரவு கடந்து பகலை அடைந்து தேடுதலை துவங்க ஆரம்பிக்க அந்த நிலவியல் அமைப்பு ஒரு மிகப்பெரிய பாறையை காட்டிய வண்ணம் இருந்தது. கடலில் அதன் மேல் தட்டு சிறிதாக தெரிந்தாலும் அதன் நீளம் கடலின் தரையை தொட்டது. மேலும் கரையில் இருந்து சிறிது தொலைவிலேயே அந்த பாறை அமைந்திருந்தது. அந்த பாறைக்கு சென்ற ஆய்வாளர்கள் குழு தங்களது ஸ்கேனிங் தொழில்நுட்பம் மூலம் அதன் அடியில் காற்றும் சுரங்க வழி அமைப்பும் இருப்பதை கண்டறிந்தனர். அதன் உள்ளே செல்லும் வழி ஸ்கேனிங்கில் அகப்படவில்லை. ஆகையால் ஸ்கேன் செய்தவரை பாறைக்குள் உள்ள கட்டுமானங்களை அனுமானித்து சில வரைபடங்களை உருவாக்கினார்கள். அதில் மேலிருந்து துளையிட்டு சென்றால் பாறையின் இரண்டாவது விளிம்பில் கட்டுமானம் ஒன்றை அவதானித்து இருந்தார்கள். ஆகையால் அந்த இடத்திற்கு சென்று விட்டால் அங்கிருந்து தொடர்ந்து வழியை தேடலாம் என்ற முடிவில் இருந்தார்கள். ஆகையால் துளையிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பாறை மிகவும் அகன்று பெரிதாக இருந்தது.
அதனுள் இப்படி ஒரு கட்டுமானம் என்பதை அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய அதே தூரத்தில் இதைப்பற்றி ஏர்கசாவிடம் தொடர்பை ஏற்படுத்த இந்திய விண்வெளி கப்பலோடு முயற்சி செய்தார்கள். ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. உடனே பிரதமர் அலுவலகத்திற்கு தகவல் பறந்தது. அங்கிருந்து முயற்சி செய்தார்கள், விண்வெளி கப்பலை தொடர்பு கொள்ள முடியவில்லை. பிறகு எஸ்ஓ நேரடியாக இன்னொரு விண்வெளி கப்பல் மூலம் லியர்கசா இருந்த விண்வெளி கப்பலை நோக்கி பயணப்பட தீர்மானித்து விண்வெளியில் அதன் இருப்பிடத்தை தேட முயன்ற போது கப்பல் விண்வெளியில் எங்குமே இல்லை. விண்வெளி கப்பலோடு லியர்கசாவும் மாயமானது இந்திய ஆட்சியாளர்களையும் அறிவியல் வல்லுநர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியது. காரணம், இந்த லியர்கசா என்பவன் யார் என்று அவர்களின் எந்த டேட்டாபேஸிலும் இல்லை. இது அவனது உண்மை பெயரா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய கண்டுபிடிப்புகளும் கருத்துக்களும் அன்று யாராலும் கற்பனைக்கு எட்டாத வகையில் இருந்தமையால் அவனுக்காக தனி புரோட்டோகால்கள் உருவாக்கப்பட்டு அவனை தொடர்ந்து ஆய்வு செய்ய அனுமதித்தார்கள். இப்போது அவனையும் விண்வெளியில் இந்தியாவின் ஆகச்சிறந்த விண்வெளி கப்பலையும் காணவில்லை என்றதும் செய்திகள் உலகம் முழுவதும் கசியத் தொடங்கின. வந்தவன் யார், என்ன, எப்படி? உலகம் முழுவதும் பல அனுமானங்கள் பரவிக்கொண்டிருந்தது. வல்லாதிக்க நாடுகளுக்குள் தர்க்கங்கள் தலைதுக்கின. இந்தியா செய்த ஆய்வுகள் பற்றி கேள்விகள் தொடுத்த வண்ணம் இருந்தன. ஜாயிண்ட் கவர்னன்ஸ் கவுன்சில் அவசர கூட்டத்தை அமைத்தது. அதில் அன்றைய வல்லாதிக்க நாடுகளான இந்தியா, சீனா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம் கலந்து கொண்டது. இதில் கவுன்சில் தலைவர் ஆரன்சில் பேச ஆரம்பித்தார். மூன்றாம் உலகப் போருக்கு பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப் அமெரிக்கா தனது ஆளுமையும் நாட்டையும் இழந்து அவர்களின் உயிருக்கும் உடமைக்கும் வாழ வழியின்றி அம்மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் தரப்பில் இருந்து உதவிகள் உடனே செய்ய வேண்டும். அவர்களை ஆள்வதற்கு ஓர் பிரதிநிதியை உடனே ஏற்படுத்த வேண்டும். அந்த கட்டமைப்பிற்கான பொருட்களவை உடனே கவுன்சிலில் நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்ற கட்டளை வந்ததும் மற்ற வல்லாதிக்க நாடுகள் ஒருமித்த குரலில் அப்படியே செய்கிறோம் என்று பதிலளித்தது. பிறகு ஆரன்சில் பார்வை இந்திய பிரதிநிதியிடம் பக்கம் போனது. நீங்கள் எங்களுக்கே தெரியாமல் பல ஆய்வுகள் செய்துள்ளீர்கள். அதோடு உலக பதிவேட்டில் இல்லாத ஒருவனை நம்பி அத்தனை இரகசியத்தை உளறிக்கொட்டியுள்ளீர்கள். அவனை பிடிக்க எங்களது விண்வெளி சிறப்பு படை சென்றுள்ளது. உங்களுக்கான தொழில்நுட்பங்கள் எப்போது வேண்டுமோ அப்போது இந்த உலகில் எங்கள் தலைமையால் அரங்கேற்றப்படும். அதற்குள் ஏன் இவ்வளவு அவசரம்? நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் தொழில்நுட்பம் அனைத்தும் ராயல் கவுன்சில் என்றோ கண்டுபிடித்துவிட்டது. தேவைக்கேற்ப அதை அவ்வப்போது மக்களிடம் சரியான கால இடைவெளியில் அறிமுகப்படுத்தப்படும் என்று இராயல் கவுன்சில் ஆணை பிறப்பித்துள்ளது. அவர்களின் கட்டளையை மீறினால் இனி உங்களுக்கு மரணம் மட்டுமே மிஞ்சும் என்று கூற அனைத்து பிரதிநிதிகளும் பயத்துடன் இருக்கிறார்கள். உடனே தென்னிந்தியா பிரிவை அரங்கேற்றுங்கள். இந்திய பெருங்கடலை ராயல் கவுன்சில் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர இருக்கிறது. நீங்கள் கண்டுபிடித்த பாறை அந்த ஆய்வுகள் அனைத்தையும் நிறுத்துங்கள். யூனியன் ஆப் சவுத் இந்தியாதான் அடுத்த உலகாட்சிக்கான ஆளுமை. இனி ராயல் கவுன்சிலும் ஜாயின்ட் கவுன்சிலும் அங்கிருந்து செயல்படும். அமெரிக்காவில் எப்படி வாஷிங்டன் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததோ அதேபோல் தமிழ்நாடு தற்போது இராணுவ நாடாக இருக்கிறது. ஆகையால் அதையே இராணுவ தலைமையிடமாக இந்த உலகாட்சியில் கவுன்சில் அறிவிக்கிறது. இந்த பிரிவுகள் நடந்ததும் அங்கு கவுன்சில் சார்ந்தவர்கள் குடியேற்றப்படுவார்கள். அவர்களுக்கான அடிமைகளாக அந்நாட்டு மக்களை உபயோகித்துக் கொள்வோம். உடனே இந்த வேலைகள் அனைத்தும் வேகமாக நடக்க வேண்டும் என்று ஆணையை பிறப்பிக்க அனைவரும் ஒத்திசைத்து ஆம் என்று கூறி வருகிறோம் என்றனர். தொடரும். யாம் இணையதள போராளிகள்.